ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஃப்ளோரா கிரியேஷன்ஸ். கண்டினியூஸாக ஒரு 2-3 வீடியோஸ் வந்து மீஷோ ஃபைன்ஸ்லேயே பார்த்துட்டோம். இந்த முறை வந்து ஒரு அமேசான் ஃபைன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கலை, ஆல்ரெடி வந்து 2-3 டைம்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறோம். ரிசல்ட் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது, அதனால தான் வந்து உங்கள்கிட்ட இந்த ப்ராடக்டை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு யூஸ் ஆகுன்றதுனால இதை நான் காமிக்க வந்திருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹெர்பல் ஹென்னா ஹேர் பேக் மிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இது மிக்ஸாக வந்து கிடைக்கிது. இந்த ஹென்னா மிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் ப்ரௌனாக கொடுக்காமல் ஒரு டார்க் ப்ரௌனை வந்து உங்களுக்கு ஹேருக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு ஹென்னா மிக்ஸ். இதில் வந்து ஹெர்ப்ஸ் எல்லாம் கலந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் இருக்க ஹெர்ப்ஸ் எல்லாம் எந்தளவுக்கு கலந்துருக்காங்களோ இல்லையோ, பட் இதில் வந்து பொடுதலை தழை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் வந்து இருக்குது. அது வந்து நமக்கு எப்படியேப்பட்ட பொடுகு அதிகமாக இருக்கிறவங்களுக்கும் வந்து ஓரளவுக்கு குறைச்சி விட்டுடும். ரிசல்ட் உண்மையிலேயே வந்து டேண்ட்ரஃப்க்கு நல்ல ரிசல்ட்டாக கொடுக்குது. உங்களுக்கு கெமிக்கல்லாம் இதில் கலந்துல்லை அப்படின்றதுனால ரொம்பலாம் வந்து கலர் நிற்காது. இதில் நீங்கள் பேக் வந்து எப்படி போடணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஓவர ஒன் நைட் வந்து பிஃபோரே இன்றைக்கி நீங்கள் அப்ளை பண்ணணும்னா வந்து முன்னாள் நைட்டே வந்து உங்களுக்கு டீ டிகாஷன் மட்டும் போட்டு அது கூட கலந்துட்டிங்கன்னா நார்மல் தண்ணிக்கு பதிலாக டீ டிகாஷன் கூட கலந்துக்கோங்க. ஃபுல் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு கடாயில் வந்து ஊற வச்சுருங்க. ஸோ இரும்பு கடாயில் அது கூட ரியாக்ட் ஆகி அந்த கலர் இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்து ஒரு ப்ரௌன் கலராக இருக்கிறது வந்து நல்ல பிளாக் கலராக உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஹேரில் அப்ளை பண்ணும்போது ஒரு டார்க் ப்ரௌன் கொடுக்கும், நார்மல் ஒரு மெரூன் ஷேட் மாதிரி கொடுக்காமல் உங்களுக்கு ஒரு டார்க் மெரூன் கொடுக்கும். ஏன்னா நம்மளோட எல்லா பிளாக் ஹேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் மெரூன் ஷேடு தான் வந்து இருக்கிற மாதிரியான இருக்கும் நம்மளோட ரியல் கலரில். ஸோ உங்களுக்கு ரொம்ப ரியல் லுக்கிங்காக இருக்கும். கெமிக்கல் ஃப்ரீன்றதுனால உங்களுக்கு இட்சிங் இல்லை வேறு எதுனா அலர்ஜிஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. உங்களுக்கு கூடவே வந்து பார்த்திங்கன்னா இது கூட சில பேர் காஃபி டிகாஷனும் கலந்துக்கிறாங்க, அப்படியே நீங்கள் பண்ணலாம். இதெல்லாம் வந்து கலர் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு மட்டும்தான். நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணும்போது எதுவும் ஷாம்பெல்லாம் போட்டு ஹேர் வாஷ் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட்டு வாட்ரு தண்ணி ஊற்றி அலசினாலே போதும் ஹேர்லேருந்து போயிடும். பட் அப்படியே நீங்கள் வெறும் ஹென்னா பேக்காக போட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் கண்டிஷனிங் இல்லாத மாதிரி தெரியும். ஏன்னா வந்து இதில் கொஞ்சம் சீயக்காய் வந்து கலந்துருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிஷனிங் அந்தளவுக்கு இல்லாத மாதிரி தெரியும். அந்த சமயத்தில் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து கூடவே கொஞ்சம் தயிர் கொஞ்சம் வந்து எக் ஒயிட் அப்படிலாம் வந்து கலந்துக்கிட்டு இது பண்ணும்போது உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். கண்டிஷனிங் ஹேர் கண்டிஷனிங் கூடவே வரும். சாதம் கஞ்சி மாதிரி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், பட் கலர் வந்து அது கொஞ்சம் டல் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எக் ஒயிட்டு ப்ளஸ் தயிர் வந்து ஆட் பண்ணும்போது கர்ட் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா இருக்குது, கண்டிஷனிங்காக இருக்குது. கூடவே இந்த ஹேர் பேக் போடும்போது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து உங்களுக்கு லைட்டாக வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற மாதிரி இருக்குது நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணும்போது. ஸோ அந்த ஹீட் ப்ரொடக்ஷன் வந்து அந்த ப்ரொடியூஸ் ஆகிறது வந்து நமக்கு தேவையில்லை, அது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது இந்த மாதிரியான கண்டிஷனிங் ஐட்டம் தயிரோ இல்லை எக் ஒயிட்டோ கலந்துக்கும் போது உங்களுக்கு அந்த ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூலிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நார்மல் ஹென்னாவை யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஹென்னா பேக்காக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஹேருக்கு வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1 hour அந்த மாதிரி நீங்கள் விட்டிங்கன்னா போதும். 30 மினிட்ஸே ஓகே தான், பட் 1 hourன்றது உங்களுக்கு நிறைய ஹேர் இருக்குது அப்படின்னும் போது மேக்ஸிமம் ரூட்லேருந்தே வந்து டச் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லா உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லா இருக்கும். ரூட்லலாம் வந்து டச் பண்ணிட்டா ஸ்கேல்பில் பட்டால் வந்து கலர் அங்கேயும் வந்து பிடிச்ச மாதிரி டை எல்லாம் எப்படி பிடிச்சிக்குமோ அந்த மாதிரி பிடிச்சிக்கும் நீங்கள் நினைக்க வேண்டாம். ட்ரெஸ்ஸில் மட்டும் படும்போது மட்டும்தான் அதோட கர மாதிரி கொஞ்சம் தெரிகிற மாதிரி தெரியுது. மற்றபடி உங்களுக்கு சைடில் நம்மளோட ஸ்கின்ல பட்டாலோ எந்த விதமான கலரும் வந்து அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிக்கல. ஜஸ்ட் ஒரு ஹென்னாவை ஹேர் வாஷ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான், ஹேரில் மட்டும்தான் இது நல்லா பிடிக்குது. ஸோ கரப்படும்ன்ற பயமும் உங்களுக்கு வந்து வேண்டாம். இதில் கூடவே உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு அப்போதைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. என்ன ஐட்டம் கொடுத்துருப்பாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஹேர் அந்த மாஸ்க் வந்து கொடுத்துருப்பாங்க, அப்புறம் வந்து ஒரு ஹேண்ட் க்ளவுஸும் கொடுத்துருப்பாங்க. என்ன தான் நம்ம பட்டாலும் ஒன்றும் ஆகாதுன்னு நம்ம நினச்சாலும் அந்த பிளாக் கேஷ் வந்து உங்களுக்கு இந்த ஸ்கின்னில் மட்டும் வந்து பட்டு அந்த கலர் லைட்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், மற்ற இடம்லாம் போயிடும். பட் இந்த சென்சிட்டிவான ஏரியான்றதுனால இங்கே மட்டும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் க்ளவுஸ் போட்டுக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒரு ஹேண்ட் க்ளவுஸ், டிஸ்போசபிள் ஹேண்ட் க்ளவுஸ் ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க. கூடவே வந்து ஒரு டிஸ்போசபிள் ஹேண்ட் க்ளவுஸ் வந்து 1 இல்லை 2 கொடுத்துருப்பாங்க. கூடவே வந்து ஒரு ஹேர் பேக் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு எதனா வேலை செய்யும்போது கொஞ்சம் அந்த ஹென்னா வந்து லைட்டாக வந்து வெளியே வர மாதிரி இருந்தாலும் எங்கன்னா விழுகிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும்னு தோணும்போது இந்த ஹேர் மாஸ்க் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு ஹேர் மாஸ்க்கும் 2 க்ளவுஸும் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு அதுவும் நல்லா யூஸ் ஆகும். இந்த பேக் வந்து நாங்கள் டபுள் பேக்காக வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். எங்களுக்கு 1 packல வந்து அடிக்கடி வந்து செட் ஆகிறதுல சீக்கிரமே போடும்போது வந்து குறைஞ்சிற மாதிரி தெரியறதுனால நான் வந்து டபுள் பேக் வந்து வாங்கியிருக்கோம்.
இவங்களோட ஹவிந்தா இந்த கம்பெனி தான் வாங்கியிருக்கோம். இந்த ஹவிந்தா கம்பெனிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேர் பேக் மட்டும் இல்லாமல் மற்ற நிறைய ப்ராடக்ட்ஸும் வந்து கொடுக்குறாங்க. ஃபேஸ் பேக் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஃபேஸ் பேக் நல்லா இருந்தது. அது இல்லாமல் உங்களுக்கு ஹேர் கலரிங் வந்து நேச்சுரல் ஹேர் கலரிங் அந்த மாதிரிலாம் வந்து சிலதெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஹேர் டையிங் மாதிரி. ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து ட்ரை பண்ணல. இந்த ஹவிந்தா ப்ராடக்ட்லாம் நாங்கள் ட்ரை பண்ணது ரெண்டே ரெண்டு தான், ஒன்று வந்து இந்த ஹேர் பேக்கும் இன்னொன்று வந்து ஃபேஸ் பேக்கும் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஏற்கனவே வந்து ட்ரை பண்ணியிருக்கோம், நல்லா இருக்குன்றதுனால தான் இந்த ஹேர் பேக்கை மட்டும் காமிச்சிருக்கேன். இந்த ப்ராடக்ட்டோட ரேட் வந்து எம்ஆர்பி வந்து 299 போட்டிருந்தாலும் இவங்க அமேசானில் கொடுக்குறது வந்து 199 வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுக்குறாங்க. ப்ரைம் நம் மெம்பர்ஸ்க்காக ஃப்ரீ ஷிப்பிங்காக இல்லை வந்து எல்லாருக்குமே ஃப்ரீ ஷிப்பிங்கான்னு தெரில. நாங்கள் வந்து அமேசான் ப்ரைமில் இருக்கிறோன்றதுனால மெம்பர்ஷிப், அதாவது அமேசான் மெம்பர்ஷிப்பில் இருக்கிறோன்றதுனால உங்களுக்கு எங்களுக்கு அந்த ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து வரல. மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல, பட் ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங். இது வந்து 199 கொடுக்குறாங்க. 199 இதுக்கு ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட் தான். உங்களுக்கு நேச்சுரலான ஒரு ஹேர் கலரிங் வந்து வேணும், ஹேர் பேக் வேணும்னும் போது கண்டிப்பாக உங்களுக்கு இது யூஸ் ஆகும். இதே மாதிரியான ஒரு நல்ல ப்ராடக்டில் வந்து நான் பார்க்குறேன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். Until then, it's bye from Flora Creations. Thank you.